மின்சாரத்துறையில கிட்டத்தட்ட 56,000 மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்கு. இதை பத்தின ஒரு முக்கியமான நியூஸ் தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல வந்து ஜனவரி மாசத்துல ஒரு முக்கியமான வந்து ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்க போறாங்க. அது என்ன நடவடிக்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துட்டே வாங்க. மின்சார வாரியத்துல கிட்டத்தட்ட 56,000 மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதற்காக வந்து நீதிமன்றங்களும் வந்து சீக்கிரமா இந்த காலி பணியிடங்களை ஃபில் பண்ண சொல்லி வந்து நிறைய உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து மின் கம்புகள் நடுதல், மின்சாதன பழுதுகளை வந்து சரி செய்தல், இந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து களப்பணியாளர்கள் வந்து நிறைய பேர் தேவைப்படுறாங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 10,200 மேற்பட்ட ஊழியர்கள் வந்து தற்பொழுது தேவைப்படுறதா வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படிங்க கிடைச்சிருக்கு. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா பணிகள் மேற்கொள்றதுக்காக வந்து அதிகமான ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்க. ஏன்னா பணி சுமை இப்போது இருக்கக்கூடிய ஊழியர்களால வந்து பணி சுமை வந்து தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதுக்கான ஒரு நியூஸ் பேப்பர்லையும் பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து வெளியாயிருக்கு. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்த்துருவோம். இதனால வந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா கூடிய விரைவில் வந்து இந்த வேகன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணி ஆட்களை வந்து தேர்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி மற்ற கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரி வந்து நிறைய வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. பட் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை வந்து நெக்ஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த டிஎன்பிஎஸ்சிக்கு உண்டான எக்ஸாம்ஸ்க்கு உண்டான ஒரு ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட்டாக அதை வந்து ரிவைஸ் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தற்பொழுது வந்து இந்த டிஎன்இபிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து முக்கிய முடிவுகள் வந்து எடுக்கிறதுக்குமான வாய்ப்புகள் வந்துருக்கு. இது குறித்து மின்வார ஊழியர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மின் விநியோகம் தொடர்பாக அனைத்து பணிகளும் பிரிவு அலுவலகங்கள் வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்றன. ஒரு பிரிவு அலுவலகத்தில் கம்பியாளர், போர்மேன், வணிக ஆய்வாளர் என 20 பேர் பணிபுரிய வேண்டும். தற்பொழுது இதில் பாதி பேர் தான் இருக்கிறாங்களாம், பாதி பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த பற்றாக்குறையை வந்து சீக்கிரம் உடனடியாக வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல வந்து கேட்டிருக்காங்க. இதுல மட்டுமே பாத்தீங்கன்னா வேகன்சியை பொறுத்தவரை களப்பணியாளர்களுக்கு மட்டுமே வந்து 10,200 ஊழியர்கள் வந்து தேவைப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து வந்து நிறைய வேகன்சி இருக்கு, அது என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துருவோம். இன்ஜினியருக்கு உண்டான வேகன்சியும் பாத்தீங்கன்னா நிறையவே இதுல இருக்கு. இதுல முக்கியமா வந்து தற்பொழுது வெளியேறக்கூடிய நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்சார வாரிய ஊழியர் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் என்ன பேட்டி கொடுத்திருக்காரு அப்படின்னா இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநில பொதுச் செயலாளர் சேர்க்கிறார் அப்படிங்கிறது தான் வந்து நிபுணர்களிடம் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. தமிழ்நாடு மின்வாரியத்தில் 56,000 காலி பணியிடங்கள் உள்ளது. மின்வாரியம் விநியோகம் உற்பத்தி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் காலி பணியிடங்கள் உள்ளதால் பணிகள் சரிவர மேற்கொள்ள முடியாத நிலை தற்பொழுது நிலை வருகிறது. இதனால் மின்வாரியத்திற்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டு வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கடந்த 2019 டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி மூலம் தர வேண்டிய ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை தொடங்கவில்லை அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து இது குறித்து வந்து 10,000 ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு வந்து வச்சுருக்காங்க. எனவே இப்போ நம்ம சொன்ன இந்த கோரிக்கையெல்லாம் வந்து வலியுறுத்தி வந்து வருகின்ற ஜனவரி 10ஆம் தேதி வந்து வேலை நிறுத்த போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக வந்து அந்த நியூஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. இது ஒரு முக்கியமான நியூஸ் வந்து தற்பொழுது வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. முக்கியமாக தற்பொழுது நிரப்பப்பட வேண்டிய வேகன்சியை பொறுத்தவரை வந்து ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஒரு 10,200 வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி வந்து செப்டம்பர் மாதம் வெளியான நியூஸ்லலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அசஸ்டருக்கு வந்து ஒரு 1,300 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் பார்த்தீங்கன்னா 600 வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர் இதுக்கெலாம் வந்து வேகன்சி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து 2,900 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இதற்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு பொறுத்தவரை வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 500 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கும் வந்து 18 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஜாப்புக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா 8th ஐடிஐ டிப்ளமோ டிகிரி மேலும் வந்து பிஎஸ்சியில் ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங் படித்தவங்களும் அப்ளை பண்ண மாதிரி வந்து இந்த இதில் சொல்லியிருந்தாங்க. கேங்மேனுக்கும் வந்து லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியிலருந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அதுவும் வந்து ப்ராசஸில் இருக்குது. சிலதுக்கு வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, சிலது பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் இருக்குது. கூடிய விரைவில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா செப்டம்பர் 12ஆம் தேதி வந்து உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருந்தாங்க. அதன்படி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மின்வாரிய பணியிடங்களுக்கான தேர்வு நடைமுறைகளை விரைந்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுலேயே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் வந்து தற்பொழுது வந்து இந்த கொரோனா சுச்சுவேஷன் அது இதுன்னு வந்து லேட் ஆயிருச்சு. கூடிய விரைவில் வந்து நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். இந்த 2023 வந்து வர்றதுக்குமான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதே சமயத்தில் வந்து இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா லாக்டவுன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை அடிபடுது. இதை பற்றின கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி வரும்போது தான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து தெரிய வரும். இந்த மாதிரி வந்து புதிய புதிய அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனலில் போட்டுருக்கோம். நம்ம சேனலில் போட்டுருக்கிற வீடியோலாம் செக் பண்ணி பாருங்க. இவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்போம். மனதன் பாய்.